ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3:20 ஆகுது. இப்போ வந்து குதிரை வந்து துளுக்கறதுக்காக போகுது. இந்த கோயில் இருக்கு பாருங்க, இங்கே தான் போய் குதிரை துளுக்கிட்டு வரும். ஒயிட் கலர் குதிரை ஒன்று போகுது பாருங்க, அந்த வெள்ளை கலர் ஒன்று, இங்கே ப்ரௌன் கலர் சின்ன குதிரை போகுது பாருங்க. இந்த ரெண்டும் போய் அங்கே போய் துளுக்கணும். குதிரையை துளுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி குதிரை துளுக்கினதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் போய் தேர் இழுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தேர் வரும்போது தான் பந்தம் பிடிப்போம். ஓகே வாங்க, குதிரை துளுக்கி வந்ததுக்கப்புறம் பந்தம் பிடிக்கிறது எல்லாம் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மணி 2:00 வந்து கூட்டமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ மணி 3:20 தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம். 12 மணிக்கு ஆடலும் பாடலும் பார்த்துட்டு வீட்டுக்கு போனது, மறுபடியும் 3 மணிக்கு கோயிலுக்கு வந்தோம். குதிரை துளுக்கு போகும்போது தான் கரெக்டாக வந்தோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து நிற்கிறதுக்குள்ளேயே எத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், பயங்கர கூட்டம். இங்கேருந்து அந்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க கூட்டம் லைனாக நின்றுட்டே இருப்பாங்க. தேர் சுற்றி வர்ற இடத்துல எல்லா பக்கமே இதே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே பாருங்கள், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே ஒவ்வொருத்தராக பந்தம் பத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் நம்ம பந்தத்தை பற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம குண்காளி அம்மன் சுவாமி வந்து மலர் அலங்காரத்தோட தேரில் அழகாக வந்து போகிறாங்க. நீங்களும் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தேர் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இருந்தாலும் இங்கே எத்தனை பேர் பந்தம் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். 1000கணக்கான மக்கள் வந்து நம்ம பொன்காளியம்மன் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக இரவு பகல்னு பார்க்காம தூங்காமல் முழிச்சிருந்து தேர் வரும்போது பந்தம் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இன்னும் கோயில் பக்கத்தில் அந்த பக்கம் கையாட்டி சைடு, ஈஸ்வரன் கோயில் சைடெல்லாம் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. என்னவே முடியாது, 1000கணக்கான மக்கள் வந்து பந்தம் பிடிச்சிட்டு தேர் போகிற பின்னாடியே வந்து அப்படியே பந்தத்தை பிடிச்சிட்டே போகிறாங்க. நாங்கள் வந்து பந்தம் பிடிச்சிட்டு அங்கேயே வந்து ஓரத்தில் போட்டுருவோம். போட்டுட்டு வந்து நாங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சும்மா கடைவீதி சுற்றிட்டு போயிட்டோம். வருஷம் வந்து தேர் சுற்றி வர்றவங்க வந்து தேர் போகும்போது பின்னாடியே போயிட்டு தேர் சுற்றி வந்ததுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்து அது கீழே போட்டுட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாருமே கீழே போட்டுட்டாங்க. நம்மளும் நம்மளோடத போட்டுட்டு ஸோ போய் சாமி கும்பிட்டு கிளம்பலாம். அவ்வளோதான், நானும் போட்டேன். கொஞ்சம் இந்த தீயெல்லாம் வந்து அணைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். எல்லாம் பந்தம் பிடிச்சிட்டு இப்போ தான் கோயில்கிட்டேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. இந்த டைமில் நம்ம உள்ளே போனோன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். வெளியே வர்றவங்களும் அதே தரத்தில் உள்ளே போகிறதும் போனால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். கொஞ்சம் எல்லோரும் போகட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம போகலாம், அது வரை வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மணி 4:45 ஆயிடுச்சு. நம்ம பந்தமெல்லாம் பிடிச்சிட்டு கோயில்கிட்ட வந்து சாமி கும்பிட்டு கடைவீதி சுற்றிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் நம்ம ஸ்ரீ பொன்காளி அம்மன் சுவாமியோட தேர் திருவிழா சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
போட்டு